சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தகைக்கும் வெயிலுக்கு போட்டியாக தேர்தல் களம் நாளுக்கு நாள் அனல் பறந்து வருகிறது. இதில் பெண் வேட்பாளர்கள் தங்கள் பரப்புரைகளாலும் செயல்பாடுகளாலும் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். வெள்ளத்தில் ஓடோடி வருபவர், மக்களின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர், வெள்ளமே இல்லாத வேளச்சேரியால் மாற்றி காட்ட வேண்டும். தமிழக தேர்தல் களத்தில் பெண் வேட்பாளர்கள் கணிசமாக களமிறங்கியுள்ள நிலையில் அவர்கள் வெற்றிக்காக தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் பிரச்சார பாணி அனைவரையும் கவரும் வகையில் இருக்கிறது. தென் சென்னையில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் சூரியன் தன்னை சுட்டெரிக்க முடியாது என பேசினார். நீங்க அனல் பறக்குதுன்னு சொல்றீங்க, எனக்கு கூலா இருக்கு. என்ன கொஞ்சம் சுட்டெரிக்க சூரியன் கூட என்ன ஒண்ணு செய்ய முடியாதுன்றத நான் நிரூபிச்சு காமிச்சிட்டு இருக்கேன். அதனால எல்லாரும் காலையில என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் கூரை இல்லாத மேல் கூரை இல்லாத வேன்ல பயணம் செய்யறீங்க, நான் சூரியன் என்ன ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நான் நிரூபிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதனால ஒரு இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் தான். தூத்துக்குடியில் வெற்றி வேட்கையுடன் களமாடி வருகிறார் திமுக வேட்பாளரும் தற்போதைய எம்பியுமான கனிமொழி கருணாநிதி. 5 ஆண்டு காலத்தில் தொகுதியில் நிறைவேற்றிய திட்டங்களையும் திமுக ஆட்சியின் சாதனைகளையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த ஆட்சியில மோடி எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னாரு. பேங்க்ல நீங்க உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு வேற நஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த காசையும் புடிங்கிக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் கொடுக்காம இருக்கிறது மாத்திரம் இல்ல, இருக்கிற காசையும் வாங்கிட்டு போயிடுறாங்க, தொடச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு. அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது கேஸோட விலை 410 ரூபாய், இப்ப எவ்வளவு விலை? 1200. அதனால டபுளுக்கு மேல ஆயிடுச்சு இந்த கேஸ் சிலிண்டர் வேலை. 100 நாள் வேலை யாருக்கும் கிடையாது. 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்க, ஆனா 30 நாள் 35 நாள் வேலை கொடுத்தாலே பெரிய விஷயம். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்களை எப்படி கொண்டு வர முடியும் என விமர்சித்தார். தமிழ்நாடு இன்னொரு வட்டம் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சின்ன வட்டம் இருக்கு, அதுதான் நம்ம மாவட்டம் விருதுநகர் தொகுதி. இப்ப இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து இந்த பெரிய வட்டத்திலிருந்து ஏதாவது செய்யணும்னா ஒரு சுமூகமான பாதை இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இந்த தேர்தல்ல கண்ணா பின்னா அவரை திட்டிட்டு அப்புறம் எந்த முகத்துல கொண்டு போய் அங்க போய் கேட்பீங்க? அவர் தான் ஜெயிக்கிறாருங்கிறது இந்தியா முழுவதும் தெரியுது, உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. ஆனா குழந்தைய கேட்டா கூட அவங்க ஆமாக்கு மோடிஜி தான் வருவார் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க இவ்வளவு திட்டிட்டு அப்புறம் எப்படி அங்க போய் கேட்பாங்க? நான் வந்து இது ஒரு சுமூகமான பாதை, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டு நான் கண்டிப்பாக செயல்படுவேன். தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குகளை கேட்பதோடு நிற்காமல் இளம் தலைமுறையினருக்கு அறிவுரைகளையும் கூறி ஓட்டு வேட்டையாடி வருகிறார். புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய ஒரு பூமி, தக்காளி எல்லாம் விளையக்கூடிய பூமி. அப்ப நீங்க தொழில் முனைவரா ஆயிடுறீங்க. ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது, தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டி எப்படி செய்வது, மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டு, அதாவது வேல்யூ ஆடட், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தொழில் தான் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும். நீங்க தன்னந்தனியா தைரியமா தன்னபடியோட நிக்கலாம். இல்லையா, யாரையும் நம்ப வேண்டியது இல்ல. கணவனையோ விடவோ உங்களுடைய சுய சொந்த காலில நீங்க நின்று நீங்க நல்லா இருக்கலாம், குழந்தைங்களை நல்லபடியா வளர்க்கலாம். மயிலாடுதுறையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா வாக்காளர்கள் தான் தன் குடும்பம் என நெகிழ்ச்சியாக பரப்புரையில் பேசி வருகிறார். அனல் பறக்கும் தேர்தல் களத்தில் பெண் வேட்பாளர்கள் தங்கள் பேச்சுகளால் சுவாரஸ்யமானதாக மாற்றி வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.